இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா என்ன இந்த சின்ன கிச்சன் தான், ஸோ அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கிச்சனுக்கு உள்ளே வந்த உடனே. ஸோ என்னோடய மேடை பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும். இங்கேருந்து இப்படி வந்து இப்படி எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் வந்து இங்கே க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண கபோர்ட்ஸ் இருக்குது. மேலே லாஃப்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழேயும் நான் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கேங்க. ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இப்போ எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கேன்னு காட்டுறேன். முதல்ல வந்து இந்த கபோர்டு, இதில் வந்து டெய்லி யூஸ்க்கு என்னென்ன வேணுமோ நம்ம சமையல் பண்ணுறப்போ தாளிக்கிற ஐட்டம், ஸோ எல்லாமே வந்து நான் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சமைக்கிறப்ப எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஹேண்டில் பார் கொடுத்துருக்கேன், ஈஸியாக இருக்கும்ட்டு. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது ரெண்டு ரேக் இருக்குங்க. கீழ் ரேக்கில் நான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ரெண்டு செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ இதில் வந்து ஜீரகம், அதுலேருந்து என்னென்ன இருக்கோ அதோட லேபிள்ஸ் எல்லாமே அது மேலே இருக்கும். அது ஏன் அப்படின்னா, லேபிள்ஸ் ஏன் ஒட்டியிருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னை தவிர்த்து என் ஹஸ்பண்ட் சம்டைம்ஸ் சமைப்பார். ஸோ அவரோ இல்லை என்னோடய மதரின்லாவோ வந்தால் இல்லை எங்கள் அம்மா வந்தால் கொஞ்சம் அவங்க தேடுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஜாரில் போட்டாலும் நான் அது மேலே அதோட பேரெல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கேன். இது மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே ஒரே கலரில் இருந்தால் சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் எது எது எதுக்குன்னு. ஸோ இந்த மாதிரி லேபிள்ஸ் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சமைக்கிறப்ப எடுக்கிறதுக்கு. இந்த லேபிள்ஸ் கூட நான் டிஐஒய் தான், நானே பேப்பரில் கட் பண்ணி எழுதி அது மேலே உங்களுக்கு சிலோட்டை போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு லேபிள்ஸ் கிடைக்குது இல்லையா, ஒயிட் லேபிள் நீங்கள் அதை வாங்கிட்டு பேர் எழுதிட்டு ஒட்டிடலாம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு கண்டெய்னர்ஸ் இருக்கும், எல்லாமே பெரிய கண்டெய்னர்ஸ். ஸோ ஒன்று வந்து டீ பவுடர் காஃபி பவுடர், சால்ட் அண்ட் சுகர். இது நாலுமே வந்து நான் இது டிரான்ஸ்பரண்ட் ஜார்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு டக்குன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் சம்டைம்ஸ் பார்த்து எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால நான் இந்த பெரிய இதில் போட்டு பின்னாடி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு பின்னாடி இருந்தாலும் அது விசிபிளாக தெரியும். ஸோ இது வந்து பூஸ்ட்டு, இது வந்து உங்களுக்கு அந்த பாதாம் மிக்ஸ். ஸோ அந்த பெரிய பெரிய ஜார்ஸ் ஐ மீன் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த தாளிக்கிற ஐட்டம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அடங்கிடுது எனக்கு. ஸோ நான் வந்து அந்த நூறு இது இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம்ஸ் பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். அது நார்மலாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது 100 கிராம்ஸ் பேக்கெட்ஸ் தான் நான் வாங்குவேன். ஸோ உங்களுக்கு ஒன்று ஃபில் பண்ண உடனே அந்த பேக்கெட் நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ மேலே எங்கே வந்தீங்கன்னா, ஸோ பருப்பு வகைகள் எல்லாமே இதில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, ரவை, இந்த கொண்டக்கடலை, புளி, பைத்தம் பருப்பு, அப்புறம் மசாலா ஓட்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ 80% என்ன தேவையோ அதை நான் வந்து இந்த ரேக்லேயே வந்து நான் எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த ரேக். நம்ம இப்போது இந்த ரேக்கு வரலாம். இந்த சைடு இங்கே நடுவில் சிம்னி இருக்கும். ஸோ சிம்னிக்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி டோர் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து மூடுறதுக்கு. ஸோ அதனால் அந்த டோரை நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு கபோர்டு வருங்க. இந்த கபோர்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த ட்ரேஸ் வந்து இங்கே சரணாஸ்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். ஏன்னா அவங்க அந்த பேங்கிள்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்ச அந்த ட்ரேஸ் எல்லாமே வந்து ஹாஃப் ரேட்டு குவார்டர் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கண்டெய்னர்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 4-5 வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் இது நீங்கள் இப்படி புல் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இப்படி புல் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வேணும் எடுத்துக்கலாம். இதில் ஃபுல்லாக கிளாஸ், கண்ணாடி கிளாஸ் பெரிய பெரிய கிளாஸஸ், அப்புறம் வந்து நம்ம அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த பவுல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும்.
இங்க வந்து ஜாடி வச்சிருக்கங்க. இது வந்து இப்ப வாங்குனது, அது பழைய ஜாடி, அது எங்க அம்மா கொடுத்தது. சோ அது அப்படியே வச்சிருக்கேன், யூஸ் பண்ணலனாலும் பட் சம்டைம்ஸ் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து டிரான்ஸ்பெண்ட், இதே மாதிரி கண்டெய்னர்ஸ் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு. ஸோ இதில் நான் என்னென்ன இந்த கப் அண்ட் சாசஸ் அப்புறம் இந்த ஃப்ரீயாக அந்த கப்ஸ் எல்லாமே இதில் போட்டுட்டு மூடி வச்சுட்டுன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ப்ளஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இல்லை தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதுலேயே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கேன். கீழே வந்தீங்கன்னா இந்த டைனிங் செட் அப்படியே இருக்கும். பிளேட்ஸு, சின்ன ஸ்மால் பிளேட்ஸ், பவுல்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இருக்கிற, ஐ மீன் லிட் இருக்கிற பவுல்ஸு, ஸோ ட்ரே, இதே மாதிரி இது டப்பர் வேரில் எனக்கு ஃப்ரீயாக வந்து அது நான் பிஸ்னஸ் பண்ணுறப்போ. ஸோ அந்த மாதிரி பெரிய ட்ரே, இங்கே வந்து இது கிஃப்ட் வந்தது, இந்த மாதிரி இந்த ஃபேன்சி கண்டெய்னர்ஸ் எல்லாமே இதுவே இருக்கும். ஸோ இதோட இது அவ்வளோதான். நான் இங்கே லிட்டிங்க கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய கேஸ் 3 burner கேஸ் ஸ்டவ். இந்த கார்னரில் நான் என்ன வச்சுருக்கேன்னா இது என்னோடய நல்லெண்ணெய், இட்லி பொடிக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட என்னோடய பிக்கிள்ஸ் இங்கே இருக்குது, 3 pickles இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் வந்து ஒன்றுத்தில் வந்து நான் நெய் வச்சுருக்கேன், ஒன்றுத்தில் வந்து நான் எண்ணெய் டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது வந்து நெட்டட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் ஆனியன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆனியன்ஸ் உங்களுக்கு ஏர் அழகாக போகும், ப்ளஸ் இந்த ஏதாவது சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் இருந்தாலும் போகாது. என்னோடய காஃபி மேக்கர், என்னோடய காஃபி டிகாஷன் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டெய்னரோட மூடி இது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் நான் எப்போவுமே இப்படி எம்டியாக தான் வச்சுருப்பேன், ரொம்ப சாமான வைக்க மாட்டேன். இங்கே ஒரு பேஸ்கெட் இருக்கும், இந்த பேஸ்கெட்டில் நான் தேய்ச்சி பாத்திரம்லாம் கைக்கு ஆட்டமாக இந்த இங்கே தேய்ச்சி அப்படியே இங்கே அப்படியே கவர்த்து வைக்கிற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இது எப்போவுமே இங்கே தான் இருக்கும். அடுத்து நம்ம இந்த கபோர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் கபோர்ட், இங்கே ஒரு சின்ன பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ் நான் வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு நான் ஆக்குபை பண்ணிக்கிட்டேன். இந்த கப் இது திறந்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். ஸோ அதே மாதிரி நைஃப் கண்டெய்னர் இருக்குது, காஃபி ஃபில்டர் இருக்குது. நான் எதுவுமே இந்த ஷூ பாக்ஸஸ்லாம் நான் தூக்கி போட மாட்டேன், யூஸ் பண்ணிப்பேன் ஏதாவது ஒரு யூஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து நீங்கள் பார்த்துக்கலாம், நிறைய தேவையில்லாத அந்த அதாவது சாட் மசாலா ஐட்டம்ஸ், அப்பப்போ யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், தேன் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த ஷர்ஃபில் வந்து பால் கிண்ணங்கள், மில்க் கண்டெய்னர்ஸ் இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன இந்த டீ காஃபி போடுற கண்டெய்னர்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு நான் இங்கே ஸ்டாண்டு நான் அந்த இதில் வைக்கலை, ஏன்னா பெரிய பெரிய பாத்திரம்லாம் பத்தாதுன்ட்டு. ஸோ நான் இங்கே இந்த மாதிரி வச்சுருக்கேன், ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் வரையும் உங்களுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும். ஸோ இது இதோட இது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ரேக் இருக்குது. இங்கே கீழ் ரேக்கில் வந்து சாப்பாடு பண்ணுற ரைஸ், இது வந்து இட்லி ரைஸ், அது வந்து அந்த இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிறதுக்கு அங்கே வச்சுருக்கேன் நான். இதில் வந்து ஆயில் ஸ்டோரேஜ்க்காக நான் இந்த பின் வச்சுருக்கேன், இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் நான் வந்து யூஸ் பண்ணுறது தான், நான் இந்த மாதிரி பாக்ஸஸ் நான் தூக்கி போட மாட்டேன், ஏதாவது ஒரு யூஸ்க்கு வச்சுப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும், ஹேண்ட் வாஷ், அதே மாதிரி ஸ்க்ராச், அந்த ஸ்பாஞ்ச், வைப்பர் ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் பிளாஸ்டிக் கவர்ஸ் வருது இல்லையா, ஸோ அது நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும், பட் நம்ம அதை தூக்கி போட்டுருவோம். நான் தூக்கி போடாமல் இந்த பாக்ஸில் சேர்த்து வச்சுப்பேன். ஸோ ஏதாவது ஒரு பேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பச்சரிசி இருக்கும், இட்லிக்கு போகிறப்போ யூஸ் பண்ணுற பச்சரிசி. இது சாப்பாடு அரிசி, இது புழுங்கல் அரிசி, இது இட்லி அரிசி, சாரி. ஸோ அவ்வளோதான் இந்த ரேக்கில். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இதில் 3 ஷெல்ஃப் இருக்கும். மெயின் ஷெல்ஃபில் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வந்து ஓட்ஸ் அண்ட் முஸ்லி இருக்கும், அது ட்ரை சில்லி இருக்கும். ஸோ இதில் வந்து கார்லிக், ஆல்மண்ட்ஸ், அதாவது பேர் அது மேலேயே இருக்கும்.
ஸோ இட்லி சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, அந்த பட்டை லவங்கெல்லாம் இருக்கும், ஃப்ரை மசாலா மசாலா இருக்கும், டிஃபன் சாம்பார் பவுடர் அந்த மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பீனட்ஸ், அதே மாதிரி ஜிஞ்சர், அதோட பேர் அதுலேயே இது இருக்கும். பிஸ்கெட்ஸ், காம்ப்ளான், உழைச்ச கடலை, தனியா, அப்புறம் வந்து ராகி ஃப்ளார், அப்புறம் பாஸ்மதி ரைஸ், ஸோ அந்த கண்டெய்னர்ஸ், அப்புறம் வந்து கெலாக்ஸ், அப்புறம் பப்பாடு பவுடர் இருக்கும், கோதுமை பாவு, நூடுல்ஸ், அப்புறம் வந்து பேண்ட்ரி ஐட்டம்ஸ், அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது மசாலா ஐட்டம்ஸ், கடுகு எல்லாம் இதில் அந்த சோப்ஸ் பேஸ்ட் எல்லாமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதில் வந்து டீஷர்ட், டஸ்ட்பின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். என்னோட பையன் பாலிங் வச்சுருக்கான், டஸ்ட்பின் பேப்பர்ஸ் எல்லாம் ரோல்ஸில் வச்சப்போ ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்குன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பின் ஒன்று வச்சுருப்பேன், பெரிய குக்கர் இருக்கும், அதே மாதிரி ரோட்டி மேக்கர், சாண்ட்விச் மேக்கர் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ரேக் பண்ண கொடுத்துருக்கேன். இங்கே வந்து எல்லாம் இந்த பெரிய பெரிய குக்கர்ஸ், கீழே இட்லி பாத்திரமான இந்த ஸ்டாண்ட், இது வந்து இந்த சின்ன சின்ன பிளேட்டில் வச்சுக்கிட்டு, பட் இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இங்கே இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட கிரைண்டர் இங்கே இருக்கும், என்னோடய மிக்ஸி இங்கே இருக்கும், ப்ளஸ் மேலே வந்து அந்த டப்பர்வேர், அப்புறம் ஜார்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ என்னோடய பாத்திரம் ஃபுல்லாகவே இந்த ரெண்டு ஜார், இந்த ரெண்டு ரேக்லேயே அடங்கிடும். ஃபஸ்ட்டு இந்த ராக் வந்தோன்னா இந்த கட்லர் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து சிப்ஸோடு வந்தது. ஸோ நான் அதை க்ளீன் பண்ணி நான் இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் போடுறதுக்காக நான் இங்கே இதிலே வச்சுருக்கேன். ஸ்பூன், அப்புறம் லைட்டர், லெமன் ஸ்பீசர், அப்புறம் விஸ்கர், எல்லாமே இந்த இந்த கரண்டிகள்லாம் இதிலே வந்துடும். அடுத்த ரேக் பார்த்திங்கன்னா டம்ளர், அப்புறம் சின்ன சின்ன பவுல்ஸ்க்காக நான் வச்சுருக்கேன். அடுத்த ரேக் வந்து கடாய், அப்புறம் வந்து அந்த ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கட்லர் ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த பெரிய ஃபில்டர்லாம் வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் வந்து ஹாட் பேக்ஸ் எல்லாம் இருக்கும், பாக்ஸஸ், ஹாட் பேக்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இது கீழே வந்து நான் அந்த மேட் எல்லாம் துவச்சி துவச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ரீபர்பஸ்க்காக. இந்த இதில் வந்து டிஃபன் பாக்ஸஸ், சாரி, டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் இதில் இருக்கும் ஒன் பை ஒன். லிட்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து எல்லாமே இந்த ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், ஏதாவது பேக்கேஜ் பண்ணுறப்போ இல்லை நம்ம யூஸ் பண்ணாத நிறைய ஐட்டம்ஸ், ரெகுலராக யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் நிறைய இதில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதானே. என்னோட கிச்சன்லேயே என்னோடய ஃப்ரிட்ஜும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன். இது தான் ரீசெண்டாக பண்ணது. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சளவுக்கு எப்பவுமே நீட்டாக தான் வச்சுக்க பார்ப்பேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு அடுத்த ஆர்கனைசேஷன் வீடியோவோட முடிஞ்ச வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரலையும் தேங்க்யூ அண்ட் பபாய்.